ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் அந்த மஞ்சப்பை திட்டம். நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அறிமுகப்படுத்தி சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய உலக சுற்றுச்சூழல் தினம் அதையொட்டி பல்வேறு இடங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகள், மரம் நடுகின்ற நிகழ்ச்சிகள் அரசு சார்பாகவும் தனியார் பங்களிப்புடன் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிற அந்த தனியார் நிறுவனத்தில் சேர்ந்து அவங்க ஒரு 10,000 மரங்கள், இன்று மட்டும் 10,000 மரங்கள் நம்முடைய மாநகராட்சிக்கு அவர்கள் தருகிறார்கள். அதை வந்து பல்வேறு இடங்களில் நட இருக்கின்றோம் சென்னையை சுற்றி. இன்று அதற்கான ஒரு அடையாளமாக இந்த இங்கே ஒரு 10 மரங்கள் நடக்கின்ற நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கு மாநகராட்சியும் இந்த முன்னெடுப்பை எடுத்துக்கொண்டிருக்கிற சென்னை மாநகராட்சிக்கும் நம்முடைய பங்களிப்பிற்கு கொடுத்திருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள், இது வந்து மற்ற தனியார் நிறுவனங்கள், ஒரு அரசு மட்டுமே மாநகராட்சி மட்டுமே இதை செய்ய முடியாது. மக்களுடைய பங்களிப்போடு, இதே தனியார் நிறுவனங்களுடைய ஒத்துழைப்போடு, பங்களிப்போடு இந்த மாதிரி சிறப்பாக வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும். இந்த மரம் நடுவது ஒரு மிகச்சிறந்த சுற்றுச்சூழலுக்கு ஒரு நாம் திருப்பி செய்கின்ற ஒரு நல்ல ஒரு காரியம். எனவே மக்களும் இதில் பங்கேற்று தொடர்ந்து அரசுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை முழுவதும் மாநகராட்சி சார்பாக இன்னைக்கு சென்னையில் ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒன்னொன்னு அறிவிக்கிறதா, மூணு அறிவிச்சிருக்கிறோம். அந்த நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஹாக்கி ஏஷியன் கப் நடக்கப்போகுது, அப்புறம் சேலிங் காம்படிஷன்னு, அப்புறம் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் நடக்க போகுது. அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடத்தப்படும். மக்களை இன்வால்வ் பண்ணி தான் எல்லா திட்டங்களும் ஒருங்கிணைந்து, பொதுமக்கள் அதே மாதிரி தொண்டு நிறுவனங்கள் ஒருங்கிணைந்து, அந்த லோக்கல் கவுன்சிலர்ஸ் எல்லாரையும் ஒருங்கிணைந்து தான் இது நம்ம எந்த திட்டமாக இருந்தாலும் நம்ம அமைச்சர் சொன்ன மாதிரி அப்படி தான் நம்ம சக்ஸஸாக கொண்டு வரும். மக்கள் பங்களிப்பு ஃபோக்கஸ் பண்ண சொல்லி டைரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. அவனுக்கு மேயரும் அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, டெப்டி மேயரும், அந்த ஜோன் சேர்மன்ஸ் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி லோக்கல் பீப்புள் ரெசிடென்ட் பெர்ஃபார் அசோசியேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணுவோம். ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கு லேண்ட் பார்த்துருந்தீங்க சார், என்ன ப்ராசஸ் இருக்குது? முடியாதனால கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன். ஒடிசா ஆக்சிடென்ட்டில் நேற்று அங்கேருந்து நான் கிளம்பும்போது இந்த 8 பேரை பற்றிய ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது. ஆனால் வந்து இப்போ நேற்று இங்கே வந்து இறங்கினதுக்கப்புறம் அரசு அதிகாரிகள் அப்புறம் நேற்று இரவு கூட அவங்ககிட்ட பேசினேன். 8 பேருமே சேஃபாக தான் இருக்கிறாங்க. அதில் 2 பேர் வந்து அவங்ககிட்ட யார்கிட்ட பேசியாச்சு, அந்த ரிஸ்க் உங்ககிட்ட நேற்று சொல்லியிருந்தேன். மிச்சம் 6 பேர் வந்து சேஃபாக இருக்காங்க அப்படின்னு அந்த போர் பேசஞ்சர்ஸ் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று அவங்க பயணம் செஞ்ச அந்த கோச்சஸ் அது வந்து பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கு. அந்த 6 பேர்கிட்ட இன்னும் பேச முடியல, இன்னும் ஒரு நாள் 2 நாளில் தெளிவான பதில் கிடைக்கும். இன்னொரு 275 பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க. இது அஃபிஷியலாக ஒடிசா மாநிலம் அறிவிச்சிருக்குது. அதில் வந்து நேற்று 20 வரை 88 பேர் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 180 பேர் வந்து இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை. அது கொஞ்சம் டைம் ஆகும். ஒடிசா அரசு அது வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்க, ஃபோட்டோஸ் போட்டிருக்காங்க. இப்போ யார் பெருசாக வந்து கிளைம், இப்போ தான் 1-2 பேர் வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எங்களுக்கு இன்னும் இங்கேருந்து ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம்னா, நம்முடைய நம்ம அறிவித்த இந்த கால் சென்டர், இந்த எமர்ஜென்சி இதெல்லாம் வந்து பெரிய ஒரு நிறைய பேர் ஃபோன் பண்ணலை. வேறு மொத்தமாகவே ஒரு 11 கால் தான் வந்தது. அவங்களும் வந்து யாரும் குறிப்பிட்டு பேரெல்லாம் சொல்லாமல், இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க அங்கே போனாங்க, அவங்க எந்த ஊரில் இருக்காங்கன்னு தெரியல, இப்படி தான் இருந்தது தவிர குறிப்பிட்டு யாரையும் காணோம் இந்த நபர் இல்லை அப்படின்னு அப்படி ஒரு அழைப்பு வரலை. அதனால் இந்த 6 பேரும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருப்பாங்க. இன்னும் விரைவில் ஒரு நல்ல செய்தி, ஆறுதல் தரக்கூடிய செய்தி வரும்னு நான் நம்புகிறேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.